இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யாரையும் புண்படுத்துறதுக்காக இந்த கதை இல்ல, சும்மா ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் இந்த கதை. ஒரு நாள் ஒரு பெண் அழுது புரண்டு தன்னுடைய கஷ்டம் எல்லாவற்றையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி விரதமிருந்து தவமாய் தவம் கிடந்து மெய்வருந்தி நாள்தோறும் பூஜைகள் செய்தாள். அவளுடைய கடுமையான அந்த தவத்தால் மனம் இறங்கிய சிவபெருமான் ஒரு நாள் அவள் முன்பு தோன்றி, மகளே, உன்னுடைய மன வலிமையை மெச்சி மகிழ்ந்தேன், ஏதாவது ஒரு வரம் கேட்டு பெற்றுக்கொள் என்றார். உடனே அந்த பெண்ணோ, எனக்கு ஒரு வரம் போதாது, மூன்று வரங்கள் வேண்டும் என்று சிவபெருமானிடம் கெஞ்சி கெஞ்சி கேட்கிறாள். பெண் புத்தி பின்புத்தி என்று உள்ளுக்குள் சிரித்து கொண்ட சிவபெருமான், சரி குழந்தையே, ஒரு கண்டிஷனுடன் உனக்கு மூன்று வரங்கள் அளிக்கப்படும், அந்த கண்டிஷனை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாயா என்று கேட்டார். இப்படி சிவபெருமான் அந்த பெண்ணை பார்த்து கேட்டவுடன் அந்த பெண்ணும் சற்றும் யோசிக்காமல் சிவபெருமான் கூறக்கூடிய கண்டிஷனை ஏற்றுக்கொள்ள தயார் என்று பதில் சொன்னாள். இதோ பார் மகளே, நீ எது கேட்டாலும் கிடைக்கும், ஆனால் உனக்கு கிடைப்பது போல உன்னுடைய மாமியாருக்கு 10 மடங்கு அதிகமாக கிடைத்துவிடும், என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். அந்த மருமகளும் மனதுக்குள் ஏதோ திட்டம் தீட்டியபடி மிக்க மகிழ்ச்சியுடன் முகம் கொளிர சம்மதித்தாள் அந்த மருமகள். அந்த பெண் கேட்ட முதல் வரம், எனக்கு 100 கோடி ரூபாய் வேண்டும் என்று கேட்டாள். உடனே சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்றார். ஆனால் அதே போல மாமியாருக்கு 1000 கோடி கிடைத்தது. அந்த பெண் கேட்ட இரண்டாவது வரம், இந்தியா கண்டத்திலேயே மிக அழகான பெண்ணாக நான் மாற வேண்டும் என்று சிவபெருமானிடம் கேட்டாள். உடனே அவளுக்கு அந்த வரம் கிடைத்தது. கூடவே அவருடைய மாமியார் இந்த உலகத்திலேயே அதீத அழகான பெண்ணாக மாறிவிட்டார். மூன்றாவது வரமாக அந்த மருமகள் கேட்டது, எனக்கு மைல்டாக ஒரு ஹார்ட் அட்டாக் வர வேண்டும், அதாவது ஹார்ட் அட்டாக் வரணும், ஆனால் அது லைட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட அந்த பெண் கேட்குறாங்க. சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னார். மருமகளுக்கு லைட்டாக ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஆனால் மாமியாருக்கு எது கிடைச்சாலும் மருமகளை விட 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும் இல்லையா, அதனால் மருமகளை விட 10 மடங்கு அதிகமாக ஹார்ட் அட்டாக் வந்து மாமியார் சம்பவ இடத்துலையே இறந்து போயிட்டாங்களாம். இந்த மருமகளுடைய சாமர்த்தியமான வரம் கேட்கும் திறமையை பார்த்து சிவபெருமானே கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டாராம். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.